தமிழ் சினிமாவில் இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முகம் கொண்டவர் அமீர். தற்போது புழக்கத்தில் இருந்த 500, 1000 ரூபாய் நோட்டுகளை கடந்த நவம்பர் 8 நள்ளிரவு முதல் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திடீரென அறிவித்து மக்களுக்கு ஷாக் கொடுத்தார். நமது நாட்டில் கருப்பு பணத்தையும் கள்ள நோட்டுகளையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமர் மோடி இந்த முடிவை எடுத்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அறிவித்த சில மணி நேரங்களிலேயே மோடிக்கு வாழ்த்து தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் ட்வீட் செய்தார். நரேந்திர மோடி அவர்களுக்கு பாராட்டுகள். புதிய இந்தியா பிறந்துள்ளது, ஜெய்ஹிந்த் என்று அவர் பதிவிட்டிருந்தார். அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் நன்றி கூறி பதில் ட்வீட் செய்தார். இந்நிலையில் இயக்குனர் அமீர் பிரதமர் மோடியின் இந்த திடீர் அறிவிப்பு எப்படி புரட்சி என ரஜினிகாந்த் சொல்கிறார் என்று குரல் எழுப்பியுள்ளார். அது மட்டுமின்றி கபாலி பட வருமானம் குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கணக்கு காட்ட முடியுமா என்று உரக்க கேட்டுள்ளார். அதேபோல் கபாலி திரைப்படம் அரசு நிர்ணயம் செய்த டிக்கெட் விலைக்கு அனைத்து திரையரங்குகளிலும் விற்பனை செய்யப்பட்டதா என்றும், இவ்வருடம் இதுவரை வெளியான படங்களில் பாக்ஸ் ஆபீஸை பண சுனாமியால் அடித்துச் சென்ற பெருமையை கொண்ட கபாலி படத்தின் மொத்த வசூல் விவரத்தையும் கணக்கு காட்ட முடியுமா என்றும் கேட்டுள்ளார். பின்பு எந்த ஒரு பிரச்சனைக்கும் முன்னின்று குரல் எழுப்பாத ரஜினிகாந்த் பிரதமர் மோடியின் 500, 1000 ரூபாய் செல்லாது என அறிவித்ததற்கு மட்டும் வரவேற்பு அளித்து பாராட்டி தள்ளியது ஏன் என்றும் கேட்டுள்ளார். இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.